लिमिटेशंस ऑफ स्टॉक एक्सचेंज लिमिटेशंस அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அதோடைய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். குறைபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் அஸ் ஃபாலோஸ். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அது எங்க யூனிஃபார்மிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது கண்ட்ரோலும் கம்மியாக இருக்குது. லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அதாவது மெம்பர்ஸ் இப்போ மெம்பர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் ஃபெயிலர் டு கண்ட்ரோல் அன்ஹெல்த்தி ஸ்பெகுலேஷன். அதாவது அங்கே ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது ஷேர்ஸை வந்து குறைந்த விலைக்கு இருக்கிறப்ப அதிகமான நம்பர்ஸில் வாங்கி வச்சுக்கிட்டு அதோடைய விலை கூடும் போது அதை இஷ்யூ பண்ணுறாங்க. எப்படி வந்து மார்க்கெட்டில் காய்கறியோட விலையை, அதாவது டிமாண்ட் இருக்கிறப்ப வெங்காயத்தெல்லாம் அப்படியே குடோனில் வச்சுட்டு வெங்காய விலை கூடுனவுடனே அந்த மேனுஃபேக்சரர் சாரி அந்த ப்ரொடியூசர் வந்து இன்க்ரீஸ் அதை வந்து சப்ளை பண்ணுவார். அப்போ அதிக விலைக்கு லாபம் சம்பாதிக்கிறது. இதுதான் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஷேரோட விலை கம்மியாக இருக்கோ, கம்மியாக இருக்கிறப்ப அதை வாங்கி வச்சு அதிகமான விலை இருக்கும்போது அதை விற்றுடுறாங்க. அப்போ இந்த ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டியை இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போ இந்த ப்ரைஸஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. பொருள் அந்த ஷேரோட விலை வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Allowing more than one charge in the place. Allowing more than one charge in the place. அதாவது சார்ஜ் அங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு புரோக்கர் கமிஷன், அங்கே வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஜாபர்ஸ், ஆத்தரைஸ்டு கிளர்க்கு, ரெமிசர், புரோக்கர், ஜாபர், எல்லா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய சார்ஜ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சார்ஜை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த கண்ட்ரி. அவுட் ஆஃப் தீஸ் 24, 21 ரீஜனல் இன் நேச்சர். த்ரீ அதர்ஸ் ஹவ் தட் ஹவ் பின் செட்டப் இன் த ரிஃபார்ம்ஸ் எரா. இதை வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக, அதாவது ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் என்எஸ்இ, ஓடிசிஐ, ஐஎஸ்சி. த ஐஎஸ்சி ஹாஸ் பீன் ப்ரமோட்டட் பை 15 ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் த கண்ட்ரி அண்ட் இஸ் பேஸ்ட் அட் மும்பை.
இந்த ஐஎஸ்சி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸையும் இன்டர் கனெக்ட் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் இன்டர் கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் தென் ஐஎஸ்சி ப்ரொவைட்ஸ் எ மெம்பர் புரோக்கர் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஸ் அன் அக்சஸ் டு த நேஷனல் மார்க்கெட் செக்மெண்ட் விச் உட் பி இன் அடிசன் டு த லோக்கல் ட்ரேடிங் செக்மெண்ட் அவைலபிள் அட் ப்ரெசன்ட். த என்எஸ்சி ஓடிசிஐ ஐஎஸ்சி and majority of the regional stock exchanges have been adopted the screen based trading system to provide automated and modern facilities for trading transparent fair and open manner with active investors across the country. அங்கே நடக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஃபேர் அண்ட் ஓப்பன் மேனரில் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. Then followings are the members of various Followings are the names of various stock exchanges in India. Bombay Stock Exchange, Ahmedabad Stock Exchange Association Limited, Bangalore Stock Exchange Limited, Bhubaneswar Stock Exchange, Calcutta Stock Exchange Association Limited, Cochin Stock Exchange Limited, Delhi Stock Exchange Association Limited, Guwahati Stock Exchange Limited, Hyderabad Stock Exchange Limited, Jaipur Stock Exchange Limited, Canara Stock Exchange Limited, Ludhiana Stock Exchange Association Limited, Madras Stock Exchange Limited, Madhya Pradesh Stock Exchange Limited, Magath Stock Exchange Limited, Mangalore Stock Exchange Limited, Pune Stock Exchange Limited, Saurashtra Goods Stock Exchange Limited, வதோதரா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், மீரட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அண்ட் த்ரீ ரிஃபார்ம்ஸ் ஏரியா ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட் என்எஸ்சி ஐஎஸ்சி. ஸோ 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்ஸில். அதில் நீங்கள் வந்து ஈஸியாக மனப்பாடம் ஆகிற ஒரு 5 மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு வெரி ஷார்ட் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் தி வேர்ல்டுலேயே 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து இந்தியாவில் இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா அப்படின்றத பார்த்தா 24 இருக்குது. அவுட் ஆஃப் தீஸ் 24 3 ரிஃபார்ம்ஸ் ஏரா அண்ட் 21 இஸ் ரீஜனல் இன் நேச்சர். இப்போ த்ரூ அவுட் தி வேர்ல்டு பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் தி வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் த லிஸ்ட் இஸ் As January 31st, 2017, the 10 biggest stock exchanges in the world by the market capitalization of listed securities are